நம்ம குறைகள் அடுத்தவங்க குறைய பார்க்கறது கூட நம்ம வந்திருக்கிற வேலை என்னது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சமூகத்தை நம்ம கூட்டி கொடுக்காம காட்டி கொடுக்காம நம் பயன்பெற நம்ம ரொம்ப கவர் பண்ணிக்கிட்டு எல்லோரும் ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து 10 குழந்தைகள் எல்லாம் தெரியா இருக்கணும் கிடையாது நம்ம 5 பேர்லேயே தெரியாதுல்ல கையில் இருக்கிற 5 பேர்லேயே தெரிய கிடையாது அப்போ நம்ம உலகம் நல்லா இருக்குன்னா நம்ம யோஜனை பண்ணலாமா கரெக்டுங்க அப்படி உலகம் நல்லா இருக்குங்கிற கருத்து உங்களுக்கு இல்லைன்னா நம்ம ஆதியம் நல்லா இருந்து அடுத்தவனுக்கு நல்லதை பண்ணி அட்வைஸ் அட்வைஸுக்கு நீங்கள் எந்த பேங்க்லையும் லோனு கேட்க வேண்டாம் எந்த கிரெடிட்டும் கிடையாது அதுக்கு எந்த எஜுகேஷனும் வேண்டாம் நம்ம பொதுவான அறிவை வச்சு நீ தவறு பண்ணாதே நீ நல்லா இரு நீ நல்லா இருந்தால் தான் அந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி அதனால திருத்த முடியும் அல்லாமல் அவங்கள குறை சொல்றது வேஸ்ட்டு அதாவது என்னுடைய குறையை நான் காமிக்கிற மாதிரி ஆகிடும் சரி சார் அதாவது சாமியாருங்களாம் தப்புன்னு குறை சொல்லக்கூடாதுன்றாரு அவர் நான் என்ன வந்தவங்க அவங்க 1000 பிரச்சனையில் வந்துருக்காங்க நம்மளால அந்த குறை சொல்கிறோமே நம்மளால் போய் அவனுக்கு ஒரு டம்ளர் டீ வாங்கி கொடுக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா இருங்க சாமி நான் இதை புதுப்படியாக தான் சொல்கிறேன் நான் ஆரியம் எந்த இதுலையும் சொல்ல அடுத்தவங்க குறை சொல்லாமல் வாழுங்க நீங்களும் இந்த நீங்கள் அவ்வளோ பேசினதில் நீங்கள் இந்த சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்றீங்க இந்த கொலகாரணம் சமயக்காரணம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க நிறையாது அது தவறான விஷயங்கள்லாம் அது பேசினாலும் அவங்களுக்கு தான் ஆனால் இது வந்து இந்த சாப்பாடு தான் நீங்களும் அவங்களுக்கு ஆரஞ்சு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ வாங்கித்தர மாட்டாங்க நம்மளை வேறுபடுத்துவாங்க உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா நியாயமாக இது என்ன தெரியுமா கம்யூனிட்டியை டைவர்ட் பண்ணுறது இந்த டைவர்ட் பண்ணால் வேடிக்கை பார்க்கலாம் நீங்கள் சண்டை போடுறத 1000 பேர் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் சண்டை போடாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய திறமை புரிஞ்சுதா நான் இதையெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது உங்களையெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி எங்கள் ஏஜில் 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் கரெக்டாக சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறோம் எங்களுக்கு யாரும் கிடையாது நாங்கள்லாம் அநாதகர் என்ன ஐயா நாங்கள்லாம் அநாதகர் எங்களுக்கு யாருமே கிடையாது
இந்த பேசினவர்கிட்டலாம் நாங்கள் பேச முடியாது. இவங்கெல்லாம் பெரிய பெரிய மடாதிபதியை பற்றி பேசணும், பெரிய பெரிய மடாதிபதிகள் ஒரு பண்ணுற தப்பை பேசணும். அன்னாடிக்கு போராடிட்டு இருக்கிற இங்கே சாதுக்கள் எப்போ பேசக்கூடாது, புரிஞ்சுதா? எவ்வளோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற பெரிய பெரிய மடாதிபதிகள், அவங்கள பற்றி பேசி பப்ளிக் தெரியட்டும். சரி சார், புரிஞ்சுதா? இதுகள் அன்னாடிக்கு போராடிட்டு இருக்கிற வேலை குறை சொல்லி உனக்கு என்ன கிடைக்க போகிறது? இங்கே வந்து சாபம் தீர பூமி, அக்னி பூமி இது, முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்னி பூமியில் வந்தால் காலை வச்சதுனாலே நம்மளோட சாபமுக்தி. இங்கே வந்து சாபம் வாங்கப்பட்டவன் எந்த கங்கையில் எத்தனை ஜென்மம் எடுத்து குளித்தாலும் அவருக்கு சாபம் போகவே போகாது, தெரிஞ்சுதா? காசி சேர்த்தே நிவாசிஞ்ச கால பைரவ பூஜிலே அப்படி பகவான் நமக்கு ரொம்ப கருத்தான காரியங்களை எல்லாம் சொல்லியிருக்கான், புரிஞ்சுதா? அதனால் இங்கே வந்து ஆரியும் குறை சொல்லாதீங்க. நம்ம வந்த வேலையை பார்க்குறது, நமக்கு கிடைக்கிற உணவை சாப்பிட்றது, முடிஞ்சதுன்னா ஆரிக்கா எதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ணுறது. குறை சொல்லி உனக்கு என்ன லாபம்? இதை பார்க்குறதுக்கும் உன்னை படிக்க வச்சு உங்கள் அம்மா அப்பா இங்கே திருவண்ணாமலையில் வந்து இருக்கிற காதுக்குள்ளே குறை சொல்லி அப்படி சொல்கிறதுக்கும் உங்கள் அம்மா அப்பாலாம் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. உங்கள் ஒர்க் என்னது, வசதி பண்ணது? நீங்கள் வந்து உங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிறது என்ன, இங்கே திருவண்ணாமலையில் சாதுக்குள்ள குறைஞ்ச கொடுத்து வந்திருக்கீங்களா? அதான் உங்கள் வசிப்பு. நீங்கள் வந்த விஷயம் என்ன அதை பார்த்து நம்ம உண்மையை சொல்கிறேன். எனக்கு இதில் சொன்னவர்களுக்கெல்லாம் சகடாவும் தான், அவன் கொடுக்குற தண்டனையெல்லாம் பெரிய தண்டனை. அவன் லேசப்பட்ட ஆள் கிடையாது, ஆடை விட்டு சொன்ன குழந்தைகளையே ஆடை விட்டு வேடிக்கை பார்க்கப்பட்டுவான். நம்மளையெல்லாம் சும்மா விடுவானா ஆடினா? உங்கள் அருவிலேயே எத்தனை பேர் இங்கே ஆடிருக்காங்க, எத்தனை பேர் ஆடை காணாமல் போயிருக்காங்க. நம்ம வந்த என்னதோ கடவுளோட நாமத்தை சொல்லி, நாமத்தை சொல்லினா கூட அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தாலே கடவுள்கிட்ட போயாச்சு. நம்ம துரோகங்கிறது நினச்சாலே எனக்கு அர்ஜுனன்கிட்ட அதான் சொல்கிறேன், நீ அடுத்தவனுக்கு துரோகம் நினச்சி ஏதாவது பண்ணால் நான் கூட உன் கூட இருக்க மாட்டேன்னு நான் சொன்ன தர்மத்துக்காகத்தான் உனக்கு ஜீரோ உபதேசம் பண்ணேன். எடுத்துக்கிறதும் இல்லைனாலும் உன்னோட இஷ்டம், தெரிஞ்சுதா? தர்மத்தை நீ செய்தா அதுக்குள்ள ரிசல்ட் உனக்கு இருக்குது, செய்யாமல் இருந்தாலும் ரிசல்ட் இருக்குது, புரிஞ்சுதா? அல்லாமல் லோகா சம்பவாமி யுகையெல்லாம் கடைசி வார்த்தை தான், அதுக்கு எப்படி இருக்கணும்? தர்மத்தோடு கூடி பகவத்கீதையில் எழுதியிருக்கிற தர்மத்தோடு கூடி இருந்தால் தான் லோகா சமஸ்தா சுகினோபம் வந்துங்கிறது வரும். அல்லாமல் சும்மா திடீர்னு ஒரு செடி வச்சு எல்லாம் மர வச்சு ஒரு செடி வச்சு தண்ணி ஊற்றி இதை இதே 6-7 மாதம் ஆச்சு, புரிஞ்சுதா? இதே இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்போ நம்ம தர்ம சிந்தியோடு இருந்து அடுத்தவனுக்கு மஸ்ட்டு எஜுகேட்டடான பீப்புள்ஸ்கிட்ட சொல்கிறேன், மஸ்ட்டு. நீங்கள் உங்களால் முடிகிறத நல்லதை பண்ணுங்கள், அடுத்தவங்க குறைய பார்க்குறதுக்கு நீங்கள் வேண்டாம். அதுக்கு அண்ணாமலையார் இருக்கார், கண்டிப்பாக தெரிஞ்சுதா? அவர் கண்ணு காணாதவனோ காது கேட்காதவனோ எல்லாரையும் அவர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கார். நீ எதுக்கு வந்திருக்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கோ. ஆறாக இருந்தாலும் அதுவும் எல்லாருக்கும் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் போகிறோம். இங்கே இருக்கிற விஐபியெல்லாம் அறிவை கண்டுக்க மாட்டோம், அவனுக்கெல்லாம் தேவையே கிடையாது. பணக்காரனுக்கு கடவுள் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கா. அவனுக்கு கடவுள் டாக்டர் தான். நம்ம 3 ரூபாய்க்கு தலைவலியை மாற்றிப்பிடுவோம், அவள் அதை 3.5 லட்சம் ரூபா கொடுத்து பெருமைப்பட்டுப்பான். நான் என் தலைவலி அந்த டாக்டர்கிட்ட போனேன், 3.5 லட்சம் ரூபா செலவாத்தியும்மா. சாரிட்டோன் தான் அவனும் கொடுக்கறது, இல்லைன்னா அனாசின் தான். அவன் அதை திறமையாக நினச்சிப்பான், அது அவனோட வசதிக்கு. ஏன்னா அவன் அந்த கிளாஸ் கூட்டுக்குள்ளேயே இருக்காங்க, நடக்கிறது என்னன்னு தெரியாத. அதனால் அதெல்லாம் அவ வசதிகள், யாரையும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. போன ஜென்மத்தில் கர்மத்தை தான் நம்மளை கொண்டு வந்து இங்கெல்லாம் உட்காத்தி வச்சுருக்கு. அதனால் இனியும் அது இங்கே வந்தாது, இது சாபமுக்தி கிடைக்கிற பூமி. இங்கே வந்தாது அடுத்தவங்ககிட்ட இந்த சாபத்தை வாங்கி கட்டிக்காங்க. இங்கே அக்னி பூமின்னா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறது. இதுக்குள்ளே 600-500 வருஷம் முன்னாடி எரிமலை இருந்துதா, அதுக்கு மேலே வச்சு நமக்கு தீபத்தை காமிச்சு தரான். அவன் எவ்வளோ விளையாட்டுக்காரன். இந்த மலை எரிமலையா, இந்த எரிமலையில் நமக்கு தீபத்தை வச்சு காமிச்சு தரும்போது அவன் எவ்வளோ விளையாட்டுக்காரன். இது ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லி ஒன்றும் சாதிக்க முடியாது. நம்ம ஒருத்தனை குறை சொல்லும்போது லைஃப்பில் நம்மளோட லாஸை நம்ம வெளியில் கொண்டு வரோம். அதுக்கு ஒரு காரணம் இவங்க, புரியுமா? சாப்பாடு மீனா சாப்பாடு கூட. அதனால் இதெல்லாம் நல்லா யோஜனை பண்ணி எது பேசும்போதும் ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறீங்க, புரிஞ்சுதா? ஒரு கம்யூனிட்டி,
இப்போ நம்ம பஸ்ல போனா கூட தெரிஞ்சவங்க மாறி சைடுல உட்காந்துடுவாங்க வீட்டில். இப்போ இந்த கம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆயாச்சு, பப்ளிக்னால உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி. வடநாட்டில் அப்படி கிடையாது, எல்லாருமே சேர்ந்து போவாங்க பாபாஜின்னுட்டு. அதனால நல்லா யோஜனை பண்ணி நல்ல சிந்தனைகளில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. இப்போ நான்லாம் வாழறது எதுக்குன்னா எனக்கு கிடையாது, என்னோடலாம் என்னோடய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம அடுத்தவன் நல்லா இருக்கணும், அதாவது ஏதாவது ஒரு ஒருபடி சாப்பாடு தந்தால் வாழ்க வளம் கொடுங்க, அடுத்த 10 பேருக்கு சாப்பாடு கிடைக்கும். புரிஞ்சுதா? எனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நான் சொல்லலை, எனக்கு எதுவும் பண்ணுங்கிற எண்ணத்துலையும் நான் சொல்லலை. வாழ்க வளமடங்கிற வார்த்தையே மிகப்பெரிய வார்த்தை. அது ஒன்றுமே புரிஞ்சுக்காமல் இது எனக்கு தான், நமக்கு அப்புறம் எந்த பிரளயும் வரப்போகிறதில்ல. நம்ம போயாச்சுன்னா எங்கேயா குழியில் கீழே கொண்டு போய் வைப்பா, ஏதாவது பண்ணுவான். ஆனால் என்ன மாதிரி ஒரு 100 பேருக்கு உங்களால் பண்ண முடியும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும். தெரிஞ்சுதா? இது பரவிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல போய் நம்ம இங்கே போனால் நமக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும். அவங்களால முடியறது அவங்க பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? என்னால் அதுக்கு தகுதி வந்ததுக்கப்புறம் நான் அடுத்தவனை குறைஞ்சிடுறேன். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். புரிஞ்சுதா? எனக்கு அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு அப்போ கூட சொல்ல முடியாது, ஏன்னா நானே குறையோட பிறந்துவேன். அதனால ஆரியும் உங்கள் உணவை பற்றியோ இதெல்லாம் யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாங்க. காலாகாலங்களாக மடாதிபதிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ரொம்ப நல்ல கொடுக்கறது கொஞ்சமாக இருந்ததுனாலும் எவ்வளோ வேணும் கேட்டு 2-3 பொட்டலமாக கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய அட்வைஸ், மிகப்பெரிய அட்வைஸுங்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான். புரிஞ்சுதா? அடுத்தவங்களாம் பட்னியோட இந்தியாவில் கிட்டத்தட்ட 53 லட்சம் பேர் பட்னியில் டெய்லி இருக்காங்களாம். நான் சொல்ல கவர்மெண்ட் கணக்கில் காமிக்கிறது. நீங்கள் இங்கே வந்து பெரிய பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக எங்கே சார் இருக்கும், உங்களாலெல்லாம் பலதும் சாதிக்க முடியும். உங்களை என்கரேஜ் பண்ணுறதே அதுக்கு தான். புரிஞ்சுதா? அதனால அடுத்தவங்க குறை சொல்கிறதை எடுத்து நீங்கள் போட. இந்த கம்யூனிட்டியெல்லாம் அநாதகம், யாருமே இல்லாதவங்க. ஏதாவது வாய்ப்பு ஈர்ப்பு இருந்ததுன்னா அவங்க வீட்டில் போயிடுவாங்க. ஒன்றும் முடியாத ஒரு அவஸ்தையில் இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து புண்படுத்தக்கூடாது. அது கடவுளே புண்படுத்திக்கா கூட அது தவறையும் பேனேன். தெரிஞ்சுதா? நான் எதாவது தவறாக பேசிட்டு மன்னிச்சுங்க. இது உண்மையை மட்டும்தான், இது எல்லாருக்கும் பாதிக்கக்கூடிய விஷயம். எந்த மேலே இருந்தாலும் கீழே வந்து தான். இவங்க ரெண்டு பேர் ராகேஷ் சர்மா அவங்களும் போனாங்க, இந்திரா காந்தி இங்கே ஸ்பேஸுக்கு போனாங்க, ஸ்பேஸ் சென்டருக்கு போனாங்க. போய் திருப்பி வந்ததும் எப்படி இருக்காங்க, சாரே ஜெகாம் போய் அச்சா இந்தியான்னா. இந்தியா நம்ம பிறந்த பூமி, அந்த அளவுக்கு புனிதமான பூமி. நம்மளே காட்டி கொடுத்தா நம்மளை அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுவேன். அதுக்குள்ள யூஸ் பண்ணாதீங்க ஆறாக இருந்தாலும். சரிங்க இல்லையா? நம்ம பூமியில் ஹிந்துக்களாக பிறந்த மனித ஜென்மங்கள்லேயே மிகப்பெரிய ஜென்மம் மனித ஜென்மம். அதுலேயும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் கர்மம் பண்ணுற ஜென்மங்கள் இருக்கால புண்ணிய ஆத்மாக்கள். போன ஜென்மத்தில் என்னெல்லாமோ புண்ணியம் பண்ணினால் தான் உங்களுக்கு ஒருத்தன் உங்களை நம்பி ஒருத்தன் 10 ரூபா கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கண்ணா. செஞ்சியா? இங்கே இருக்கப்பட்டவனையெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறாளா? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால எதுவும் ஆருமே என்ன எஜுகேட்டட் ஆனாலும் ரொம்ப ஊஷ்மமாக யோஜனை பண்ணி அகம் பிரம்மாஸ்மி நான் உபநிஷத்தில் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் சொன்னால் தத்துவமசின் தான், அகம் பிரம்மாஸ்மி தான் எல்லோரும் பிரம்மாவாயாச்சு. சிருஷ்டி மரணம் கிடையாது உருவாக்கப்பட்டவங்களை. அதுக்கப்புறம் தத்துவமசின் தான் எல்லாரிலையும் நான் இருக்கேன். அப்போ அவன் நல்லவனா கெட்டவனா நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்ககிட்டையும் கடவுள் இருக்கா, அதானது மனசில் வந்து ரெண்டு செடியை உருவாக்கியிருக்கான், நல்லதும் கெட்டதும். நீங்கள் எந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்துறோமோ அந்த செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். யாரும் பிறக்கும்போது கிரிமினலாகவோ போலீஸ்காரனாவோ இல்லை ஐடிஎஸோ ஐஏஎஸோ வந்து பிறக்கிறது இல்லை. அவன் வளர்கிற வளர்ப்பில் அவனோட கல்ச்சுரலில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதொன்றும் தெரியாமல் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறது மிக மிக பெரிய குறவே இந்த தவறுங்கிறேன். ஆனால் கடவுள்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்கன்னு தான் நான் இப்பவும் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இதனால் ஒரு தண்டனை, அவன் போட்ட தண்டனையெல்லாம் ஆறாலையும் மீற முடியாது. தெரிஞ்சுதா? ஒரு மாம்பழத்துக்கு வேண்டி பிள்ளையே போயிட்டான். ஒரு மாம்பழத்துக்கு நீ குப்பை மாதிரி கிடக்கிறது, மார்க்கெட்டில் போய் பார்த்தா குப்பை மாதிரி கிடக்கிறது. அதையே அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது. அதனால அவங்க போனாங்க. ஆதிசங்கரனையும் இங்கே இருக்கிற சாதுக்களை எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது யாருமே. அந்த இது ஒரு மாயா கிளாஸ் சாமி. இந்த மாயா கிளாஸில் நம்ம வந்து தப்போ அந்த தொப்பியம்மா போகிறாங்களே அந்த லெவலுக்கு ஏற்றினாலே நம்ம கடவுளோட காலில் விழுந்த மாதிரி. சரி சார், புரிஞ்சுதா?
அந்த லெவலுக்கு வந்ததுனாலே நம்மளால எல்லாம் அது அந்த லெவலுக்கு கூட போக முடியாது. அப்புறம் நம்ம அடுத்தவனே எப்படி குறைஞ்சலாம் தம்பி? பிறப்பிலே குறையாக வந்ததினால தான் கடவுள் இங்கே கொண்டு வந்து உட்காந்துருக்கேன். வெளியில் எங்கேயா இருந்தால் மெண்டலாக சுற்றிருக்கணும். இங்கே வந்து அவங்க சொந்த அப்பாவா பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இது தெரிஞ்சுக்காமல் நம்ம எதை படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம்? படிப்புங்கிறது அறிவு தான், வேதங்கிறது அறிவு தான், நம்மளை லைஃப்பில் வந்து ஒரு வழிகாட்டி. புரிஞ்சுதா? நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் உள்ள ஒரு வழிகாட்டி தான் இந்த அறிவும் படிப்பும். நீங்கள் சொல்கிற டிப்ளமா டிகிரி எல்லாம் ஜீவகாரண்யம் இல்லாத எந்த மனிதனுமே பிரம்மகாத்திய பாவம் பண்ணப்பட்டவன் தான், அதுக்கு துல்லியமாக தான். அடுத்தவனுக்கு நல்லது பண்ணாதவன் எவனுமே அவன் பிரம்மகத்திய பாவம் பண்ணதுக்கு துல்லியம் தான். பஞ்சமகா பாபம் இருக்குது, பஞ்சமகா ரோகம் இருக்குது, பஞ்சமகா யோகம் இருக்குது. ஒருத்தன் அம்பானியாக இருக்கான்னா அவனுக்கு பஞ்சமகா யோகங்களில் ஒரு யோகம் அவனை சேர்ந்துருக்கு, அவன் இருக்கான். புரிஞ்சுதா? அதனால நம்ம அசூயப்பட முடியாது. பஞ்ச எந்த மெடிசினுமே இல்லாத வியாதி வந்து தான் அவன் படுத்துக்கிட்டு இருக்கானா? பஞ்சமகா ரோகங்கள்லாம் அவன் ஒன்றை பாதிக்கப்பட்டவன். புரிஞ்சுதா? பஞ்சமகா பாபங்களில் மிகப்பெரிய பாவம் என்னதுன்னா சொந்த அம்மா அப்பா பார்த்துக்காம, குட்டி குடும்பத்தை பார்த்துக்காம எல்லா விட்டுட்டு இங்கே வந்து தன்னுடைய தேவைக்காக அங்கே வந்து போராடிட்டு இருக்காங்களே, சாரிசம். புரிஞ்சுதா? அது பிரம்மகத்திய பாவத்தில் படுறது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த கங்கையில் போய் மூங்கி குளித்தாலும் இந்த பிரம்மகத்திய பாவம் போகாது. அதனால நீங்கள் நல்லதாக நினைங்க, பண்ணினதெல்லாம் போயாச்சு, அது நம்ம கடவுள் தண்டனை பண்ணிக்கிட்டு. இப்போ இருக்கும்போது ஜீவனோடு இருக்கும்போது அடுத்தவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எதாவது பண்ண முடியுமா? இல்லை ஹெல்ப், மிகப்பெரிய ஹெல்ப் என்ன தெரியுமா? அடுத்தவனை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறது. அதனால் எல்லோரும் நல்லா உணர்ந்துங்க. நல்ல வழியாக போனால் அவன் எல்லாத்தையும் கொடுப்பான், நீங்கள் நினைக்காத இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவான். கெட்ட வழியில் அடுத்தவனை கூட குறை சொல்லி நம்ம வாயணும் நினச்சா பேட்டரி இருக்கு இல்லையா, செல் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். செல் இருக்கு காலியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டோட்டல் லைட்டில் செல்லு காலியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இதுதான். அதனால் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அடுத்தவங்களை குறை சொல்லாமல், இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டி, அவங்க அநாதைகள், யாருமே இல்லை. அவங்களுக்கு நம்மளால் முடியறது. அப்போ நீங்கள்லாம் வரோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கொடை கொடுத்தோம், ரெயின் கோட்டு கொடுத்தோம், எனக்கு கிடைக்கலன்னு நான் அவங்கள குறை சொல்லக்கூடாது. நான் இருந்தால் எனக்கும் கிடைச்சிருக்கும். தெரிஞ்சுதா? அவங்க 100 பேருக்கு எனக்கு கிடைச்சா தான் அதுங்கிறது கிடையாது சாமி. நம்ம இந்த செடியை வைக்கத்தான் முடியும். இந்த செடியில் தணல் காயறதுக்கு வேறு ஒருத்தன் இருப்பான். 8 கோடி மக்கள் இதில் தணல் காய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க, வைக்கவன் இருக்கானா? அதனால் தேவைப்பட்டவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி நல்லதை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. எந்த விதத்துலேயும் நம்ம ஒரு நெகட்டிவ் இதில் போய் அவங்கள மைண்டு மாறியாச்சுன்னா மெமரி சிப்பு மாதிரி தான் நம்ம மைண்டு. புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஒன்று ஒரு ஒரு நிரம்பு சும்மா ஆடியாச்சுன்னா நம்ம மெண்டல் ஆகிடுவோம். புரிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் நூனதி இல்லாமல் கடவுள் வெளியில் விட மாட்டான். அப்துல் கலாமுக்கே 12% தான் யூஸ் பண்ணியிருக்கார் அவரோட பிரெயினை. 12%லேயே இந்தியா பயந்துக்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்கார். 40%லாம் பண்ணியிருந்தால் அவர் காலை வச்சா அடுத்த நாள் சாம்பலாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது தான். அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத உங்களோட உனக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ நல்லதுக்காக யூஸ் பண்ணு. நல்லதை பண்ணு. மனித ஜென்மம் புண்ணியமான ஜென்மம். அடுத்தவனுக்கு தோகம் பண்ணாமல் ஏதோ நம்மளால் முடிகிறத செய்து நல்லதை பண்ணி கடவுள் அதுக்கு எக்ஸாம் நம்மளால் எழுதத்தான் முடியும். ரிசல்ட் கடவுள் தான் கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரி. அது சின்சியராக பண்ணியாச்சுன்னா 50-50 கடவுள் கொடுத்து பாருனா அவர் அதே மாதிரி கொடுத்துருவார். சரி சார். நன்றி. ஏதாவது தவறாக பேசிட்டு யாரையாவது பேசியிருந்தால் குறிப்பிட்ட யாரையும் பேசலை, பொதுவான ஒரு இதை சொன்னேன், மன்னிச்சுவோங்க. இதுதான் வாழ்க்கை. நீ தர்மங்கிறது இங்கே இருக்கப்பட்ட யாருக்குமே தெரியாது. தர்மங்கிறது உண்மை. நம்ம கொடுக்கறதெல்லாம் தானந்தான், என்ன கொடுத்தாலும் தானந்தான். இதுதா தர்மம் பண்ணியிருக்கப்பட்ட ஒரே ஒருத்தன். ஹிஸ்ட்ரியிலேயே வந்து மகாபாரதத்தில் கர்ணனை தவிர யாருமே தர்மம் கொடுத்தது கிடையாது. முன்னாடி நிற்கப்பட்டவ இந்திரன் தெரியும், தெரிஞ்சும் கர்ண கவச குண்டலத்தை அவுத்து கையில் கொடுத்துட்றாரு. அது மாதிரியெல்லாம் நம்மளால் முடியாது. தர்மங்கிறது உண்மையான வார்த்தை, சத்தியம். அந்த சத்தியத்தை யாருக்கும் ஆராதையும் கொடுக்க முடியாது. புரிஞ்சுதா? நீங்கள் உங்கள் சொத்தை எனக்கு எழுதி கொடுப்பீங்களா? முடியாது. நீங்கள் உங்களால் முடியறது பண்ணுவோம். அதையும் ஆளை பார்த்து தரம் பார்த்துலாம் பண்ணியாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி.
அதனால நல்லதை பண்ணுங்க. ஆரோ நீங்க கொடுக்கணும் தர்மம் பண்ணறதுக்கு வந்திருக்கோம். ஆரோ கண்ணு காணாதவனே, காது காக்காதவன், கை இல்லாதவன், தண்ணி அடிச்சிருக்கிறவன், என்ன குடு அதுக்குள்ள தண்டனையெல்லாம் அவன் கொடுத்துப்பான். நம்ம ஆரோ நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டாம். சரி, தவறா நடந்து அதை வாங்கப்பட்டவனுக்கு அவன் கொடுத்துப்பான். சரி, ஆனால் தர்மம் பண்ணுறதை க்ளீனாக பண்ணிட்டு போ. சரி, நன்றி. நீங்களும் இப்படி வீண்டு வீழ்ந்து உங்க கஷ்டம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இந்த சாப்பாடு உருவாக்கப்பட்டவனுக்கு அதுக்கு என்ன கஷ்டங்கிறது யாருக்குமே தெரியாது. கொண்டு வந்து வேண்டாங்கிறான், காட்டாது மாறி கொடுக்குறான், நீ எதுக்கு வாங்குறாத? சாப்பிடாம உணவு கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு. ரெண்டு மூணு நாள் நாளைக்கு ஒரு அன்னதானம்னா இன்னைக்கு நைட்லேருந்து தூக்கம் கிடையாது. தேவைப்பட்டவனுக்கு தெரியுமா என்ன சார் படுத்து தூக்கலாம் கண்டி படுத்துட்டா கூட தூக்கம் கிடையாது. அப்படி ஆறிப்போ நல்லது கிடைக்கிறதுக்கு வந்து இவர் சேரார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இல்லை, ஆறிப்போவும் நல்லது கிடைக்கிறதுக்கு வேண்டி இவர் பண்ணுறார். அப்போ கடவுள் அதுக்கு தகுந்த எல்லாமே கொடுப்பார். அவருக்கு சிறப்பாக இருக்கு அவரோட வாழ்க்கை எல்லாமே. இல்லை, மீ உங்கள் இந்த உங்கள் டீமில் இருக்கப்பட்ட எல்லாருமே சிறப்பாக நல்லபடியாக நாளைக்கு நாளைக்கு முன்னேறிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? முன்ன பின்ன தெரியாதவன் உங்களை நம்பி பைசா அனுப்பிச்சு எல்லாருக்கும் இந்த சாப்பிட்டு கொடுத்து சாப்பாடு கொடுக்க சொல்கிறான். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை விடாமல் கொடுக்குறோம். தெரிஞ்சுதா? ஆளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறோம். இது நான்லாம் அடுத்த வாரமெல்லாம் போயிடுவேன். எல்லாருக்கும் நீங்கள் உங்களால் முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு கொடுக்கறதுக்குள்ளே இன்றைக்கி 300 கொடுத்தா நாளைக்கு 500 அப்படி ஏறந்த வர நன்றி சார். குறையவே கிடையாது. நன்றி சார். நன்றி நன்றி சார். வேறு சார் நன்றி சாமி. இதை நீங்கள் யூடியூப்பில் போடணும். கண்டிப்பாக 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 போகிறேன் சார். கண்டிப்பாக போகிறேன். அதுக்கப்புறம் என்ன படிச்சா? அதுக்கப்புறம் முடிச்சிருக்கியா? நான் என் கூட படிக்கும்போது எனக்கு 2 செட்டு கீழே படிச்சேன். ஏன் அபிராமின்றது எனக்கு தெரியும். ஏன் வந்து இப்படி உட்காந்துருக்கேன்? நார்மலி இட் ஸ்டாண்ட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். நார்மலி ரிலாக்ஸ் தென் யூ டேக் யூ லைஃப். நார்மலி இட்ஸ் ஆல் சைட் எஃபெக்ட் ஆஃப் லைஃப். ஸோ ஃபிசிக்கல் இந்தியா பாலிசி அண்ட் ஒர்க்கிங் ஆன் பாலிசி. வாட் பாலிசி ஆஃபர் இன்ஜினியரிங் படிச்சு என்ன இன்ஜினியரிங் படிச்சு? எவ்ரி திங் டீச்சர்ஸ், இன்ஜினியரிங், ப்ரோக்ராம், ஜாவா, எவ்ரி திங் இங்கிலீஷ். டெக்னாலஜி டெவலப் எவ்ரிவேர். ஸோ லைஃப் இஸ் லைஃப் ஆஃப்டர் 2022-23 நான் ப்ராக்டிஸ் டிஜிட்டல் இந்தியா லைஃப் பாலிசி ஆஃப் டிஜிட்டல் இந்தியா ரெஸ்பெக்ட் ஒர்க்கிங் ஆன் பாலிசி. வாட் பாலிசி டிஜிட்டல் இந்தியா ஃபைபர் ஒர்க்கிங் ஆன் பாலிசி. நீ எங்க கோவிலில் தானே இருந்த? ஆஃபீஷியல் டிபார்ட்மெண்ட் லைசன்ஸ். ஐ கைடட் சோ மெனி பீப்புள் மோர் எவிடன்ஸ். ஐ கெட் சோ மச் சர்டிஃபிகேட். ஸோ வெல் ட்ரைங் டு கைட். ஸோ டியூ டு த பாலிசி அண்ட் திஸ் ஹோல்டிங் ஆன் டு கிவ் சம் அதர் பீப்புள் சான்ஸ். சம் அதர் பீப்புள் டு கிவ் ஆன் வர்க் ஆன் தென் ஆஃப்டர் ஐ வில் கோ ஆன் வர்க். என்ன கீழ் செட்டு படித்தான். நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது, சாரி, நான் 10th படிக்கும் போது 8th படித்தான். நல்ல பேச்சு போட்டி எல்லாத்துலேயுமே கலந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான். எல்லாமே நல்ல திறமையான பையன். அவன் ஏன் இப்படி உக்காண்டிருக்கான்னு கஷ்டமாக இருக்கு எனக்கு. அதனாலதான் ஏன்னா இதில் அது பண்ணலாம்ல. ஏன் what possible I should do that. I should not go against of health. Health is health. Marriage la pannaliya pa? Not yet married. That's yeah. The policy. That policy maker will arrange me marriage or something like that. Otherwise quite difficult. So they have some time. Do you need to stay here? Yeah, last 2-3 weeks I'm staying here. Before I came here, I'm opposite now I'm staying here. So the health is ready. Peaceful health. Inna achi madam udhe? Oh, just I get some noisy signal everywhere. It's all gone silent. It's all boom, like this. And
every day this is mostly needed with powder. Whenever I get the noise signal, I eat and take relax. Sometimes I walk and then came, I have to offer it. Usually mild for pandemic. Whenever pandemic comes, it's usual. I can't overcome usual activities. This has happened like last week. 20 years, I think 20 years this has happened regularly. Maybe in future, we change something. Hospital, you have treatment for yeah, everything. This is mostly, this is what I need. This is what every people need whenever I get noisy signal. This is only enough. After I go on work until I want just doing static. Sab ke pani? Yeah, சரி தார்பாய் போட்டு போடுங்கண்ணா ஓகேவா ஓகே 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 பரவாயில்ல நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரேன் சரியா நல்லா படித்த பையன் நல்லா படிக்கிற பையன் லைஃப் இப்படி இருக்கடா இல்லை அவன் நல்லா படிப்பான் நல்லா ஃபர்ஸ்ட்டு வாங்குவான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்த பையன் சர்டிஃபிகேட்லாம் எங்கடா வச்சிருக்கேன் எங்கே எந்த ஊர்லையா வனபுரம் பக்கத்தில் கொத்தகிரி கிராமம் இதுவுமே வேணான்ட்டு வந்துட்டேன் ஒர்க் எங்கேயும் போலையா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் Once the fermentation process is ready, then only you can go on board. Otherwise, this noise is signal. That's why we are we strictly scared about satellites. Okay, Abhirami, take care. Sure, sure. You take care. Thank okay. you so much for your life. Tamil, ஒரு பாட்டு பாடுற. எதனா ஒரு ஒரு பாட்டு பாடுவேன் சரிப்பா டேக் கேர் பாட்டி நல்லா இருக்காங்களா அவங்களெல்லாம் பார்க்கறதே இல்லை எவ்வளோ நாள் அது பார்த்து மோர் தேன் ஒன் மந்த் ஒன் ஆஃப் மந்த் சரிப்பா ஓகே சார் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ அக்கௌண்ட் எபிள் டு ஸ்டாண்ட் தேர் ஓகே 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 திருவண்ணாமலை 360 சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நடத்திட்டு வர ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மூலயமா தினந்தோறும் 500 சாதுக்களுக்கு குறையாமல் அன்னதானம் போட்டுருக்கோம் வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடுகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதே போல் அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட் பாய் தார்பாய் ஸ்வெட்டர் ரெயின்கோட் கொடை மங்கி கேப் போன்ற அனைத்து வசதிகளையும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அருணை அகம் அறக்கட்டளையின் சார்பாக ஒன் டே ஃபுட் சர்வீஸின் மூலம் செய்து கொண்டு வருகின்றோம் ஸோ இந்த சேவைகள் அனைத்திற்கும் உதவி புரிந்த நல்ல ஆத்மாக்கள் அனைவருக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல இந்த வீடியோவில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன்